ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காப்பிரைட் இல்லாமல் ஃப்ரீ மியூசிக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு க்ரோம் இருக்குல்ல, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரினா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரினா இங்கே மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டெஸ்க்டாப் சைட் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து youtube.com போட்டுங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், யூடியூப் ஸ்டூடியோ இருக்குல்ல, நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே, அந்த சேனலோட யூடியூப் ஸ்டூடியோ வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட சேனல் பேஜ் தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், கடைசியில் லெஃப்ட் சைடில் லாஸ்டில் பாருங்கள், மியூசிக் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எல்லா மியூசிக்குமே நம்ம போட முடியாது, அதுலேயும் 1-2 ஃப்ரீ மியூசிக் இருக்கும், அது யூடியூபே கொடுக்குறாங்க, அந்த மியூசிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ மியூசிக் தான். இந்த மியூசிக் நம்ம வந்து நம்மளோட சேனல் வீடியோவில் போட்டோம்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்மளோட வீடியோக்கு எல்லா மியூசிக்குமே நம்ம வந்து போட முடியாது, அப்படி போட்டோன்னா அது காப்பிரைட் ஆயிரும். ஸோ இதில் யூடியூபே கொடுக்குறனால இது எல்லாமே ஃப்ரீ மியூசிக் தான், நீங்கள் இதை வந்து பயப்படாமல் போட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மியூசிக் உங்களுக்கு இப்போ இந்த எந்த மியூசிக் வேணுமோ அதை நீங்கள் இங்கே டவுன்லோட் கொடுத்துருக்காங்கள, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மியூசிக்கை வந்து உங்களோட மியூசிக் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது காப்பிரைட் வராது, இதெல்லாம் வந்து ஃப்ரீ மியூசிக். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து மியூசிக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.